எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசில் புதிதாக அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1234 காலிடங்கள் என்பது ஒரு மாபெரும் வாய்ப்பு தான் சொல்லணும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரிலே பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 19500 தொடங்கி 62000 வரைக்கும் வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா தேர்வு கிடையாது, வயது வரம்பு கிடையாது, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இன்ட்ரியும் வந்து கிடையாது. ஸோ ரைட்டுங்களா? ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில், அதுக்கடுத்த 12ஆம் வகுப்பு, அதுக்கடுத்த சர்டிஃபிகேட் டிப்ளமோ எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப். ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 19500 62000 வரைக்கும் வந்து தராங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1234 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 312 காலிடங்கள், பிசிக்கு பார்த்தீங்கன்னா 268 காலிடங்கள், பிசிஎம் பார்த்தீங்கன்னா 35 காலிடங்கள், எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 409 காலிடங்கள், எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 153 காலிடங்கள், எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 32 காலிடங்கள், எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 25 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1234 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 24/10/2019 பார்த்தீங்கன்னா இன்று தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13/11/2019. ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/11/2019. ஸோ அதுக்கு அடுத்ததாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 40, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்தீங்கன்னா 57. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, ஓசிக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்தீங்கன்னா 57. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தாக்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா 15/11/2012 முன்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 மாதங்கள் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து முடித்திருக்கணும், கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 15/11/2012 அப்புறம் +2 முடித்துவிட்டு 2 இயர்ஸ் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தாக இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தாக செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா 20% வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா 30% வந்து கொடுத்துருக்குறாங்க. சர்டிஃபிகேட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 50% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி பிஹெச் டிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு இரண்டு முறை ரீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படுத்தும். இது போன்ற வேலை வாய்ப்புடன் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.